ஓம் சாந்தி. 5/8/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சமயம் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் ஆன்மீக தொழிலை செய்யுங்கள். அனைத்திலும் நல்ல தொழிலாக இருப்பது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதாகும். மற்ற அனைத்தும் குற்றம் குறையுள்ள தொழில்களாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எத்தகைய ஓர் ஆர்வம் இருக்க வேண்டும்? உங்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும்? பதில்: எப்படி நாம் கெட்டு போன ஆத்மாக்களை சீர்திருத்துவது, அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து 21 பிறவிகளுக்கு சுகத்திற்கான வழியை எப்படி சொல்வது? கெட்டுப்போனவர்களை சீர்திருத்துவது, அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து 21 பிறவிகளுக்கு சுகத்திற்கான வழியை எப்படி சொல்வது? அனைவருக்கும் தந்தையின் உண்மையிலும் உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆர்வம் குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். பாடல்: கள்ளம் கபடமற்றவரை விடவும் தனிப்பட்டவர் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. பாபா கெட்டுப்போனவர்களை சீர்திருத்துகின்றார், மாற்றுகின்றார். 5 விகாரங்களையும் சேர்த்து ராவணன் என சொல்கின்றனர். இவன் கெடுக்கிறான், அவர் அனைவரையும் திருத்துகிறார். நாம் ஸ்ரீமத் படி நிர்விகாரியாக ஆகிக்கொண்டே செல்கிறோம். துக்கத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களை 21 பிறவிகளுக்கு சுகமானவர்களாக ஆக்க வேண்டும். எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது? வீடு வீடாக செல்ல வேண்டும், கோவில்களுக்கு செல்ல வேண்டும். அங்கு அதிக சேவை செய்ய முடியும். பக்தர்கள் அநேக பேர் இருக்கின்றனர். இப்படி சதா சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். போலநாத் தந்தை உலகத்தின் படைப்பாளர் அல்லது எஜமானர். ஆனால் தாம் எஜமானராக ஆவதில்லை, அவர் ராஜாவாக ஆவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கும் சுகதாமத்திற்கான வழியை சொல்ல வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தாரணை ஆகுமென்றால் அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். யார் ஏழைகளாக, அதாவது வியாபாரிகளாக உள்ளனரோ அவர்களுக்கு முதலில் புரிய வைக்க வேண்டும். ராம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் மந்தமாகிவிடக்கூடாது. இரவும் பகலும் அக்கறை இருக்க வேண்டும். போர்டு மட்டும் தயார் செய்து நல்ல நல்ல இடங்களில் வைக்க வேண்டும். 10-20 இடங்களில் போர்டு வையுங்கள். நம்மிடமிருந்து பிரிந்து சென்றுள்ள குழந்தைகள் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். கோபத்தின் அம்சத்தையும் கூட வெளியேற்றிவிட வேண்டும். பாபாவிற்கு சமமாக இரக்கமனம் உள்ளவராகி சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். 2, மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. இப்போது வானப்பிரஸ்த நிலை, அதனால் தந்தை மற்றும் ஆட்டியை நினைவு செய்ய வேண்டும். பாரதத்தை ராம்ராஜ்யமாக ஆக்குவதற்கான சேவையில் தன்னிடமுள்ள அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். வரதானம்: தெய்க அபிமானத்தின் அம்சத்தையும் பலி கொடுக்கக்கூடிய மகா பலசாலியாகுக. தெய்க அபிமானத்தின் அம்சத்தையும் பலி கொடுக்கக்கூடிய மகா பலசாலியாகுக. விளக்கம்: மிக பெரிய பலவீனம் தேக அபிமானமாகும். தேக அபிமானம்தான் மிகப்பெரிய பலவீனமாகும். தேக அபிமானத்தின் சூக்ஷ்ம வம்சம் பெரியதாகும். தேக அபிமானத்தை பலி கொடுப்பது என்றால் அம்சம் மற்றும்
வம்சம் சகிதமாக சமர்ப்பணமாவதாகும். இவ்வாறு பலி கொடுப்பவர்கள்தான் மகா பலசாலிகளாக ஆகின்றனர். ஒருவேளை தேக அபிமானத்தின் அம்சம் துளி அளவு கூட மறைந்திருந்தாலும் அபிமானத்தையே சமானமாக நினைத்தால் அதில் அற்பகால வெற்றி தென்படலாம். தேக அபிமானத்தை சமானமாக நினைத்தால் அதில் அற்பகால வெற்றி தென்படலாம். ஆனால் நீண்ட கால தோல்வி அதில் அடங்கியிருக்கிறது. ஸ்லோகன்: இச்சை கிடையாது, ஆனால் பிடித்திருந்தது. இதுவும் ஜீவன் பந்தனம் ஸ்தித்தியாகும். எனக்கு ஆசை கிடையாது, ஆனால் இந்த மனிதரோ இந்த நபரோ இந்த பொருளோ பிடித்திருந்தது. இப்படி நினைப்பதும் கூட ஜீவன் பந்தனமாகும். மாத்தேஸ்வரியின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியங்கள் 1956 சொல்லப்பட்டது. பரமாத்மா ஞானத்தின் அர்த்தம் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது. இந்த அழியாத ஞானத்தை பரமாத்மா ஞானம் என சொல்கின்றனர். இந்த ஞானத்தின் அர்த்தம் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுதலாகும். அதனால் கோடியில் அபூர்வமாக யாரோ ஒரு சிலர்தான் இந்த ஞானத்தை பெறுவதற்கு தைரியம் வைக்கின்றனர். கோடியில் ஒரு சிலர்தான். இந்த ஞானம் நடைமுறை வாழ்க்கையை உருவாக்குகிறது. நாம் என்ன கேட்கின்றோமோ அதுவாக நடைமுறையில் ஆகின்றோம். ஞானத்தை பெறுவது என்றால் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவதாகும். பாபா சொல்கிறார், இப்போது என்ன செய்ய வேண்டுமோ இப்போதே செய்துவிடுங்கள், பிறகு இந்த வியாபாரம் இருக்கவே இருக்காது. அதில் இன்னொரு பாயிண்ட்டு, பரமாத்மா சத் சித் அனந்த சுரூபமானவர். பரம்பிதா பரமாத்மாவை சத் சித் அனந்த சுரூபமானவர் என்றும் சொல்கின்றனர். சச்சிதானந்தா இப்படி. சத் என்றால் அவர் அழியாதவர் என்றும், அவர் ஒருபோதும் அதாவது பொய்யாக ஆவதில்லை, அசத்தியமாக ஆவதில்லை. அவர் அஜர் மூப்படைவதில்லை. அமர் அழியாதவர். சைத்தியம் சைத்தன்யம் என்பதனுடைய அர்த்தம் பரமாத்மாவும் கூட மனம் புத்தியுடையவர் உள்ளார். மனம் புத்தி இருக்கிறது. அவர் பிறப்பற்றவராகவும் அஜன்மா பிறப்பற்றவராகவும் இருக்கிறார். இந்த குணங்கள் அனைத்தும் பரமாத்மாவிற்குள் நிறைந்துள்ளன. அவர் எப்போதுமே சுகம் ஆனந்தத்தின் பொக்கிஷமாக இருப்பவர். மூன்றாவது, பரமாத்மா செய்பவர் செய்விப்பவர். அநேகர் சிருஷ்டி முழுவதும் பரமாத்மாதான் நடத்தி கொண்டிருக்கிறார். மனிதர்களில் அநேகர் சிருஷ்டி முழுவதும் அதாவது பரமாத்மாதான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்றனர். மனிதர்களின் கையில் எதுவுமே இல்லை என்று புரிந்து கொண்டுள்ளனர். இந்த அழிவில்லாத அதாவது அனாதே உருவாக்கப்பட்ட சிருஷ்டியின் விளையாட்டு தானாகவே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சிருஷ்டியின் அனாதி நியமம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது என புரிய வைக்கப்படுகிறது. மூன்றாவது, பரமாத்மா செய்பவர் செய்விப்பவர். அநேகர் சிருஷ்டி முழுவதும் பரமாத்மாதான் நடத்தி கொண்டிருக்கிறார். மனிதர்களின் கையில் எதுவும் இல்லை என்று புரிந்து கொண்டுள்ளனர். இந்த அனாதி உருவாக்கப்பட்ட சிருஷ்டியின் விளையாட்டு தானாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிருஷ்டியின் அனாதி நியமம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது என இப்பொழுது புரிய வைக்கப்படுகிறது.
பரமாத்மா செய்பவராகி விதை விதைக்கிறார். விதை விதைக்கும் சமயத்தில் ஆரம்பம் செய்கிறார். பிறகு இறுதியிலும் விதை வருகிறது. பிறகு மரம் முழுவதும் விதையின் சக்தியை பிடித்து கொள்கிறது. விதை என்றால் படைப்பை படைப்பது, பிறகு அதனை முடிப்பது, பழைய சிருஷ்டியை முடிப்பது மற்றும் புது சிருஷ்டியின் ஆரம்பம் செய்வது. இதைத்தான் பரமாத்மா அனைத்தையும் செய்கிறார் என்று சொல்கின்றனர். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.